சூப்பர் ஸ்டார்னு அவர் இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து மனசிலாயோ தலைவரே பகத் பாசில சென்டிமெண்ட் சீன்லாம் சூப்பராக இருக்கு. தலைவர் வேற லெவலில் பண்ணிட்டாரு. சூப்பராக அவர் மொத்தமே டயலாக் தான். ரொம்ப ஆக்ஷன்லாம் இல்லை. அவர் அப்படியே அமைச்சர் சரண்டாக உட்காந்து பேசியிருக்காரு. சூப்பராக இருக்குது. தலைவர் கழுகு நிரூபிச்சிட்டாரு. வேற லெவலில் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. தலைவருக்கோசமே பார்க்கலாம் ப்ரோ. எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். செம்மையாக பண்ணியிருக்காரு. படம் வேற லெவலில் இருக்கு. படம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கு. படம் தலைவரோட ஃபுல் மாஸ் இருக்கு. டைரக்டருக்கு வெரி வெரி பண்ணிட்டாரு. அனிருத் தெரிக்க விட்டார் படத்தை. ஒரு பத்து வாட்டி பார்க்கலாம் படம். வெறித்தனமாக நல்ல கான்செப்டே வேற லெவலில் இருக்கு. பகத் பாசெல்லாம் அது செம்ம செம்ம கேரக்டர். கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் நீங்கள். நான் 10-100 கொடுப்பேன். என் பேர் மதுமிதா. நாங்கள் வந்து ஒரு 3-4 இயர்ஸாக நான் தலைவர் படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்காம விட்டதில்லை. ஸோ ஜெயிலரில் வேற லெவலில் இருந்தார். ஸோ இன்னைக்கும் அதே எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தோம். தலைவர் ஸ்டைலு அந்த மாஸு அதுலலாம் ஒரு குறையுமே இல்லை. வேற லெவலில் இருந்தார். அண்ட் ஃபஹத் ஃபாசில் வந்து நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ஒரு நல்ல வில்லனாக தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து ஹீ கேரிட் இம் அவுட் சூப்பர். ஹீ வாஸ் வெரி கூல், வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஆல் தட். படம் ரஜினி சார் எல்லாமே தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொசைட்டிக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பர் கட்ஸ் வேணும். அண்ட் வெரி பிக் குடோஸ் டு டைரக்டர் அண்ட் ரஜினி சார் அண்ட் டு த ஹோல் க்ரூ. இட் வாஸ் லவ்லி. செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தலைவரை சொல்லணுமா, எப்பவும் போல் ஜெயிலரில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு. சூப்பராக இருக்குது. அல்டிமேட் ஆவேஷம் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கார் இதுலேயும். பிளாக் பஸ்டர் ரோ, டவுட்டே வேண்டாம். எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். ரஜினி சாரோட கேரக்டர் ரொம்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பகத் பாசிலோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப சமயம் பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருந்தது. ரஜினியோட லாஸ்ட் 7-8 மூவிஸ்ல இது பிக் ஹிட். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லி ஃபுல்லா லைவா போகுது. அண்ட் ஃபுல் லெவல் ஆக்ஷன் மூவி. ரொம்ப பிடிச்சது கான்செப்ட். ஸோ என்கவுண்டர்லேருந்து ஒரு நான் வயலன்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்துட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக், பிஜிஎம், எவ்ரி திங் இஸ் வெரி குட். சாங்ஸு, பிஜிஎம், ஃபைட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் வேற லெவலுங்க. என்ன ஒரு வெர்சடைல் ஆக்டர் தெரியுமா, அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அமிதாப் பச்சன் சில சீன்ஸ் வராரு, பட் அவரோட வாய்ஸ் சிங்க் எனக்கு அவ்வளோ தோணலை. அவரோட கேரக்டருக்கும் அவரோட வாய்ஸ் சிங்க்கும் அவ்வளோ இல்லை. பட் அவர் ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு, அவ்வளோதான். சார் அடி போலீஸார் மூவி ரேட் பண்ணோம்னா 0-5 ஸ்கேல் சார். சூப்பர் மூவி, மஸ்ட் வாட்ச். அடி பின்னிட்டாங்க மெசேஜ் கன்வேடு. சூப்பர் 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 தலைவர். 5-5-5 0-5 ஸ்டார் ரேட்டிங். ரஜினி தலைவர் சூப்பர் ஸ்டார். அடிச்சுக்கவே முடியாது சார். யார் மஞ்சு வாரியார் வேற லெவல். மனசிலாயோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் வேற லெவல் ஹைப் இருக்கும் சார். நீங்க கொடுக்குற ரிவ்யூல வேற வேற ஹைப் அழகா கொண்டு போகலாம் சார். அந்த படம் படம் ரொம்பவே நல்லா இருந்தது. தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து நம்மளுக்கு மெசேஜ் சொல்றதெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணணும். சினி ஃபீல்ட்ல வந்து சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார்னு அவர் இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து பெருமையாக சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி மெசேஜ் உள்ள படம்லாம் நிறைய பண்ணா மக்களை போய் சேருது நேரம்.